ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ வணக்கம் நான் சுந்தர் பேசுகிறேன் என்னிங் நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம்னா இந்த எமர்ஜென்சி பல்பை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் செட்டப் வந்து இருக்குன்றது சொல்ல முடியாது சில பேர் வீட்டில் இருக்கும் பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது எதுனால அப்படின்னா மினிமம் ரெண்டு ஃபேனு நாலு டியூப்லைட் இருக்கிற செட்டப் உங்கள் வீட்டில் வைக்கணும்னாலே மினிமம் பதினெட்டாயிரூவா வந்து இருபத்தாயிரரூவா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே இது இந்த ஏசி ரியாக்ட் ஆகணும் அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாமே போட்டு யூஸ் பண்ணால் ஐம்பதாயிர்க்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவா உங்கள்கிட்ட இருந்தால் போதும் கரண்ட் போகிற சமயத்தில் உங்கள் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸாக வச்சுக்க முடியும் இதை என்ன ப்ராடக்ட் அப்படின்னா விப்ரோவோட எமர்ஜென்சி பல்ப் நைன் வாட்ஸு இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூறுவா நாம அமேசானில் தான் வாங்கினேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து தரேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும் நான் அமேசானில் ப்ரைம் அக்கௌண்ட்ருந்தனால எனக்கு வந்து அந்த ஐம்பது ரூபா வந்து வரலை இதுலேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வாட்ஸுக்கான பல்ப் இருக்குது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாயோ ஐநூறுரூவாயோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ப்ரைட்னஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த எல்இடி டியூப்லைட் லைட் வந்து வீட்டில் வச்சுருந்த எங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு வாட்ஸில் கிடைக்கும் இந்த நைன் வார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமு கிச்சன் இந்த பத்துக்கு பத்து ரூமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டிங்கு இந்த ஃபிட்டிங்கு வந்து நம்ம பெரிய கஷ்டமே கிடையாது நார்மலாக நம்ம பல்ப் போடுறது வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும் அதில் எப்பயும் போல் ஒரு புஷ் பண்ணி ஒரு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும் வளர்க்கும்போது தான் கரண்ட் இருக்கிற சமயத்தில் சுவிட்சை போட்டிங்கன்னா ஆன் ஆகப்போகுது கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா அந்த பேட்ரி பேக்கப்பில் வந்து உங்களுக்கு பவர் ஆனது அவுட்புட்டாக கிடைக்கும் அதில் என்ன ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தி பிரைட்னஸ் ரெடியூஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் டூ இன்க்ரீஸ் பவர் பேக்கப் டைம் அதாவது நீங்கள் நார்மலாக கரண்ட்டை இந்த பல்பை யூஸ் பண்ணும்போது நூறு சதவீதத்துக்கான பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கரண்ட்டு போன அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பிரைட்னஸ் வந்து ட்ராப் ஆகிடும் இது எதுனால அப்படின்னா அந்த பேட்ரி பேக்கப் வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா கரண்ட்டு போன சமயத்தில் அந்த பிரைட்னஸ் வந்து ட்ராப் ஆகுது அந்த ட்ராப் ஆகிற சமயத்துலேயும் கூட உங்களால் அந்த புக் ரீடு பண்ணிக்க முடியும் சின்ன சின்ன மைனியூட்டான வேலையும் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து கண்டினியூஸாக எந்த ஒரு இன்ட்ரப்ட்டும் இல்லாமல் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அந்தளவு பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீசபிளாக தான் இருக்குது ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அடுத்ததான் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் வந்து இதோட பேக்கப் டைம் எவ்வளவு பேட்ரி பேக்கப் எப்படி நிற்கிது அப்படின்னு தான் கேட்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு பேட்டரி பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக பாக்ஸில் போட்டிருக்கிற டைம் பீரியடுன்னு பார்க்கும்போது ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோடய யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் லெவலாக வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகி வருது மூன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பேட்ரி பேக் குறைய குறைய பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா டிம் ஆகிட்டே வரும் டிம் ஆகி சுத்தமாக ஆஃப் ஆகிறதுக்கு பார்த்திங்கனா உங்களுக்கு நாலரை மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகுது ஸோ மூன்றரை நேரம் வரைக்கும் ஃபுல் பிரைட்னஸ் கிடைக்கும் நாலரை ம அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரைட்னஸில் வந்து டிம்ஐ டிம்ஐ பார்த்திங்கன்னா சுத்தமாக பல்ப் ஆனது ஆஃப் ஆயிரும் அடுத்து இதோட சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுத்துக்கிறோம் இப்போ யூஸ்வலாக எல்லார் வீட்லையும் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து லைட் ஆன் பண்ணுவோம் நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அதில் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட சார்ஜிங் டைம் கிடைக்கும் அது போக இல்லை ஓவர் சார்ஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓவர் ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸுன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேஃப்டி பிரிகாஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்க்கியூட் வந்து இன்பில் பண்ணிருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரொடக்ஷனான ஒரு சர்க்கியூட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விதத்தில் பல்ப் வந்து வெடிச்சிருமோ ஓவர் ஹீட் ஆயிருமோன்ற பிரச்சனை கிடையாது இதோட வாரண்டி பீரியடுன்னு பார்க்கும்போது சிக்ஸ் மந்த்துக்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை நீங்கள் கம்பெனி வாரண்டி தான் அமேசானில் நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது அமேசான்லேருந்து பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க கம்பெனி வாரண்ட்டி நீங்கள் விப்ரோவோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணி ஏதாச்சும் ஆறு மாதத்துக்குள்ளே பல்ப் ஆனது எரியலை பேக்கப் வந்து கம்மியாக இருக்கு நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு நான் சொன்ன மாதிரி தான் முந்நூறுவாக்கி இந்த ப்ராடக்ட் இருக்குது பதினஞ்சு வார்ட்ஸோட ரேட்டுன்னு பார்க்கும்போது ஐநூறுவா வருது ரெண்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைட்னஸ் லெவல் வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஹேகஸ் இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூப்லைட் வச்சு வந்துச்சுருக்கேன் இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி டியூப்லைட்டு இது வந்து நார்மல் நம்ம டியூப்லைட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணுறேன் செகண்ட் அந்த லைட் ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து எல்இடி லைட் ஆஃப் பண்ணுறேன் அடுத்ததாக டியூப் லைட் ஆஃப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும் வீடு எந்த அளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு லைட்டுமே கிடையாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி பல்ப் வந்து ஆன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நார்மலாக அந்த சிங்கிள் எல்இடி பல்ப் பெரிய வெளிச்சம் வந்து ஒரு இத்தனை நைன் வாட்ஸ் பல்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அவங்களுக்கே தெரியும் அந்த லெட்டர்ஸ் படிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு க்ளியராக இருக்குன்றது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பேன் அவங்களுக்கே தெரியும் அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்னு இதில் நான் சொன்ன மாதிரி தான் இது நைன் வாட்ஸ்க்கான பல்ப்பு பதினஞ்சு வாட்ஸ் பல்ப் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டியூப்லைட் வெல்ச்சு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்பவே எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு முக்கியமாக இந்த இன்வெர்ட்ரு இல்லை நான் நார்மலாக ஃபோன் டச்சை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேற்கொண்டு இது போன்ற வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்